ஹாய் காய்ஸ், இனிமேல் நம்மளோட இன்டர்வியூவில் எதை பற்றி பார்ப்போம்னா, அதாவது கடற்பாசிகள் சீ ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கடற்பாசிகள் வந்து முக்கியமாக நம்ம கடற்பாசிகள் எதுக்காக பார்க்கணும்னா, அதாவது நிறைய பேர் கடற்பாசிகள் வந்து நீரில் வாழக்கூடியது, இந்த நீரில் தான் வளரும். அதே மாதிரி அதாவது நல்ல நீரில் வாழக்கூடிய கடற்பாசிகளை விட, அதாவது கடல் நீரில் வாழக்கூடிய பாசிகள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க. அந்த கடலில் வாங்குகின்ற இந்த சீ ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் பாசிகளை பற்றி இதில் பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அந்த சி எந்தெந்த கடல் அதாவது கடல் பாசிகளை சாப்பிடலாம், எந்தெல்லாம் சாப்பிட்டா டேஞ்சரஸ், இந்த கடல் பாசிகள் நம்ம வீட்டுக்கு, அது இந்த கடல் பாசிகள் நம்ம வீட்டில் தான் மெயினாக யூஸ் ஆகுது, ஒவ்வொரு வீட்லேயும் மெயினாக இந்த கடல் பாசிகள் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி இந்த கடல் பாசிகளாக பார்க்க போகிறோம். இந்த கடல் பாசி வந்து ஸ்டார்டிங், அது கடல் பாசிகள் வந்து ஒரு அதாவது நம்ம நார்மலாக ஒரு தண்ணி தேனெல்லாம் அந்த பாசிகள் வளர போகிறது, அந்த கடல் பாசிகளை வளரும். அதாவது இந்த பாசிகள் வந்து மணல்களில் வளராமல் பெரிய பெரிய பாறைகள், கடலுக்கடியில் பாறைகளில் பவளப்பாறைகளில் வளரக்கூடிய ஆரம்ப கட்டத்தில் வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது இதுக்கு வந்து என்ன, இது எப்படி தனித்தனி வகைகளாக பிரிப்பாங்கன்னா, இது வந்து கலர், அந்த யூசேஜ் டைப்ஸ், என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக அந்த வாழக்கூடிய மீன்கள் என்ன இருக்குது, அதை பொறுத்து தான் இந்த கடல் பாசிகளை டிஃப்ரெண்ட் வகைப்படுத்துவாங்க. அப்படி வகைப்படுத்தும் போது கிட்டத்தட்ட இது வரைக்கும் 6 வகையான கடல் பாசிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 6 வகையில் கிட்டத்தட்ட 3 வகை சாப்பிடக்கூடியது, அதிகமாக சாப்பிடக்கூடியது, மிச்சம் 3 வகை டேஞ்சரஸ், அந்த மிச்சம் அந்த 3 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 3 பார்ப்போம். இல்லை இப்போ அதில் வந்து ஃபர்ஸ்ட் கிரீன், அது இந்த கிரீன் அழகா, ப்ரௌன் அழகா, கோல்ட் அழகா, ரெட் அழகா சொல்லிட்டு நான் இருக்கு. இந்த அழகா வந்து பக்கத்தில் இருக்கும்போது சயின்டிஸ்ட் நேம். இதை நீங்கள் வேணும்னா போயிட்டு இதில் நான் எல்லா டாப்பிக்கை பற்றி கொடுத்துருக்கேன், வேறு எல்லா டாப்பிக் பற்றி வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறதுனா ரெட் அழகா. இந்த ரெட் அழகா வந்து மேரி, அதாவது மேரின் அப்படின்னு, அது இது வந்து மேரின் ஹேபிட்டஸ் பட் ஆர் ரிலேட்டிவ் ரேர். அது இந்த வகையான ரெட் அழகா வந்து ரொம்ப ரேரானது, கடலில் கிடைக்கக்கூடியது ரொம்ப ரேரானது. ஆனால் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் இதை நல்லா சாப்பிடலாம், ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது. அது நீங்கள் கடல் கடிச்சு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிடலாம், நீங்கள் எதுவுமே பண்ண தேவை அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது மெரிமோ, அது இந்த வகையான, அது இதுதான் வந்து உலகத்தில் ரொம்ப ரேரஸ்டாக கடல் பாசி அப்படின்னு சொல்லலாம். இந்த பாசி வந்து எதுக்காக ரேரஸ்ட்னு சொல்கிறோன்னா, இந்த மெரிமோன்றது ஒரு குறிப்பிடான கடல் வழியை கூழ்மைப்படுத்து, அது ஆக்சிஜன் லெவலை ஏற்றக்கூடியது. அது நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துனா, அதாவது கடலில் வந்து பார்த்தீங்கன்னா H2O, அதாவது H2O கூட உப்பு இருக்கும். இப்படி இருக்கும்போது கடல் வந்து ஆக்சிஜன் லெவலை வந்து அதிகரிக்க இந்த வகையான கடல் பாசிகள் வந்து ரொம்ப பெரும்பாலான முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து இந்த மெரிமோ வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. ஏன்னா இதனுடைய மெரிமோவில் தான் அதிகப்படியான ஆக்சிஜன் வெளியேற்றம் அதிகமாக இருக்குது. இதனால தான் கடல் வந்து தூய்மையாகவும் குளுமையாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது இதனுடைய ஷேப் பார்த்தீங்கன்னா பால் மாரி தான் இருக்கும். அது ஃபுல்லாக உள்ள 100% தண்ணீர், 99% தண்ணி இருக்கும், 1% தான் அதனுடைய செல்லு இருக்கும். ரெண்டாவது இதனுடைய கிட் எடுத்தீங்கன்னா இது இந்த மாதிரி தான் இமேஜ் இருக்கும். மூணாவது லொக்கேஷன், அதாவது நீங்கள் இப்படி இந்த நீங்கள் வந்து இப்போ ஸ்ரீ உண்டு, அதாவது கடல் பாசிகளை பார்க்கணும், அதை நான் போய் சாப்பிட்ணும், இல்லை அதை நான் டேஞ்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை அப்படின்னா, நீங்கள் மெயினாக கிட்டத்தட்ட சாப்பிடக்கூடிய லொக்கேஷன், அதாவது நம்ம ஸ்ரீ உண்டு அப்படின்னு சொல்லி இதை சாப்பிடுவோம். கிட்டத்தட்ட 3 வகையை சாப்பிடுன்னு சொல்லியிருக்கு. அந்த 3 வகையில் 107 லொக்கேஷன் இருந்தது, அதாவது 107 இடங்கள் வந்து அதிகமான இருந்தது ஸ்ரீ உண்டு அப்படின்னு. கிட்டத்தட்ட 1976 107 லொக்கேஷன் அதிகமாக இருந்த இடத்துல இப்போ வெறும் 101 லொக்கேஷன் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 6 இடங்கள் வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது டேக் ஆஃப் த அழகா, இது எங்கேயுமே கேட்டிங்கன்னா ஆக்வேடியா, ஜப்பான், அதுக்கப்புறம் எஸ்ட்ரேன் அழகா, அதுக்கப்புறம் அகாடியா லினியா அப்படின்னு சொல்லிட்டு 4 இடத்துல நாங்கள் ஃபேம் அங்கே போய் பார்க்கலாம். மற்றபடி வேறு எங்கேயும் நீங்கள் பார்த்தா தீவுகள்லையும் அப்படிப்பட்ட இடத்துல தான் இருக்குது. ரெண்டாவது இது வந்து நம்ம என்ன பண்ணால், அகபெரியா லினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்டிவ், அதாவது ஃப்ரெஷ் வாட்டரில், அதாவது நன்னீரில் வளரக்கூடிய அழகாமையா லினி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகையான கடல் பாசியை, அதாவது இந்த வகையான நன்னீர் பாசியை நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது இடி, இப்போ பார்த்து நம்ம சாப்பாட்டுக்கு வர போகிறோம், அதாவது கடல் பாசிகளை சாப்பிடமா அதை பற்றி பார்க்க போகிறோம். இடிசியர் ரேட் அழகா, நீங்கள் இப்போ அழகாக ஏன்னா இப்போ கடல் பாசியை சாப்பிட்டீங்கன்னா அது கிட்டத்தட்ட 3 வகையை சாப்பிடலாம்னு சொன்னால், அந்த 3 வகை ரேட் அழகா, ரெண்டாவது காடு டெசஸ், ரெண்டாவது ரெட் டெசஸ், சீ லெட்டட் ஃபிளாக்ஸ், இது 4 வகையை சாப்பிடலாம். ஓகேவா? இப்போ வந்து எலக்ட்ரானிக் அண்டு ஹேப்டிக் ஓஷன், இந்த வகையான ஓஷன் வந்து இதை அதாவது அட்லாண்டிக் அண்டு பசிபிக் ஓஷன் இந்த வகையான இடத்துல இது அதிகமாக காணுது. ரெண்டாவது இதை சாப்பிட்றது மூலமாக நம்மளுக்கு என்ன யூசேஜ், யூ மனிதர்களுக்கு என்ன கடல் பாசியை சாப்பிட்றோம், அதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, மினரல்ஸ் இதில் வந்து கிட்டத்தட்ட நிறைய வகையான 100% கிட்டத்தட்ட 75% மினரல்,
நம்ம மனிதர்களுக்கு தேவையான மினரல்ஸ் வந்து இந்த கடல் பாசியில் அதிகமாக இருக்கு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான உணவுகள் பற்றாக்குறையாக இருக்கும் பொழுது ஐரான், அந்த ஐரான் வந்து இதில் அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் சொல்லலாம் ஈரான் சொல்லலாம் ஐரான் சொல்லலாம். இது வந்து ஹியூமன் யூரேஷனை அதிகரிக்க இது பண்ணுறது, ஹியூமனுடைய கிரியேட்டிவிட்டியை அதிகரிக்க பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எடிபிள் கிரீன் ஃபுட், அதுதான் வந்து சாப்பிடக்கூடிய பாசி அதனுடைய இமேஜ் கொடுத்துருக்கேன். இந்த வகையான பாசிலாம் நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் இந்த கடல் கடையில் மட்டும்தான் வரும். ஒரு சில டைமில் கடலிலிருந்து பிரிந்து வந்து பாறைகளை ஒட்டியும் ஆய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இதனுடைய இது எடிபிள் கிரீன் ஃபுட் அப்படின் சொல்லலாம். அதாவது பாறைகள் ஒட்டியும் வாழக்கூடிய கடல் தாவரம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது ரஃப்ரேட் எக்ஸஸ், இது ரொம்ப 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 ரஃபாக இருக்கும். எக்ஸஸ்லாம் வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்டு ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில எச்எஸ் டைப்புகளே ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த கீழே பக்கத்தில் 8 எச்எஸ் இதையும் நீங்கள் சாப்பிடலாம். ரெண்டாவது வாண்ட் யூஸ் யூ எப்படி, அதாவது நம்மளுக்கு மட்டும்தான் பயன்படுதா வேறு எதுக்கும் பயன்படுதா அப்படிங்கிறது தான் கடல் பாசிகள். மிக முக்கியமான அதாவது பெண்களுக்கு பயன்படக்கூடிய காஸ்மசி, அதாவது அவங்க போன அழகுத்தார சாதாரண பொருட்களில் இந்த வகையான கடல் பாசிகள் அதிகமாக சேர்க்குறாங்க. அதாவது எந்த பாசிகளாகட்டும் மொத்தம் 6 வகையான கடல் பாசிகள் சொன்னால், அந்த 6 வகை பாசிகளும் பெண்களுக்கான அழகு பொருட்களான காஸ்மெஸ்டிக் அண்ட் டூத் பேஸ்ட். நம்ம காலையிலேயே பல்லர்கள் அந்த பல்ல அந்த பேஸ்ட் கூட இந்த கடல் பாசிகள் மூலமாக தான் தயாரிக்கிறாங்க. இந்த மூணாவது பாயிண்ட் எப்படின்னா பெயிண்ட், அதாவது வீட்டுக்கு நீங்கள் என்னென்ன கலர் டிசைனில் பெயிண்ட் அடிக்கணும் அதை தயாரிக்கிறது அந்த கடல் பாசியில் தான் தயாரிக்கிறேன். கிட்டத்தட்ட வீட்டுக்கு தேவையான முக்கியமான பொருளை 4 பொருள் இந்த கடல் பாசி தருகிறேன். அதாவது காஸ்மெஸ்டிக் டூத்பேஸ்ட் பெயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் எனக்கு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஃபிஷ் ப்ரொடக்ஷன், அதாவது நீங்கள் மீன் வளர்க்குறீங்க அந்த மீன்களுக்கு இந்த பாசியில் போட்டு அதை நல்லா ஊக்குவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பீச் டோனர்ஸ் அண்ட் ஹெல்த்திஸ், அதாவது ஹெல்த்தி இம்ப்ரூவ் பண்ண, அதாவது ஒரு ஹெல்த்தி இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப இருக்குது. அதுக்கப்புறம் ஹியூமன் ஃபுட்ஸ், அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய பாசிகள், அதாவது இந்த வகையான பாசிகள் சாப்பிட்டா உங்களுக்கு கிட்டத்தட்ட செல்கள் உடம்புல இருக்க செல்கள் அழிஞ்சு விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன பசிக்கு தான் கொடுத்துருக்கல இமேஜ் வந்து இந்த இமேஜில் இருக்க பாசின்னு நீங்கள் பார்த்து கையில் தொட்டால் கூட போகிற ரெண்டாவது விஷயம் நீங்கள் இதை மட்டும் வாயில் வச்சுறாங்க. ஏன்னா உங்கள் வாயில் வைக்கிற, அதாவது நீங்கள் உங்கள் வாயில் வைக்கும் போது அந்த வாயிலோட நாக்கில் இருக்கிற திசுக்கள் செல்கள் வந்து தான் எல்லாம் அறிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது இந்த வகையான இது பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடங்குறது ரொம்ப பெட்டர் ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியை இது மேற்பட்ட வேறு என்னத்தெலாம் பண்ணால் ஹியூமன் ஃபுட்ஸு காஸ்மெட்டிக் ஃபில்டர் ஃபில்டர்ஸ் எக்ஸ்டனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான பொருளுக்கு இது மெயின் மூல பொருளாக பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது கெமிக்கல், ஒரு சில கெமிக்கல் ரேரஸ்ட் கெமிக்கல் தயாரிக்க இதுவும் பயன்படுது. அதுக்கப்புறம் ஸ்டார்ச்சிங், அதுக்கப்புறம் ஃபுட் செயினில் அதாவது உணவு சங்கிலியில் இதுதான் ஸ்டார்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, இந்த சோர்ஸ் விஷயம் ஆஃப் விட்டமின்ஸ், அதில் வந்து விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. ஆன்சரேஸ் ஆண்டமின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விட்டமின்ஸும் ஆன்சரஸும் அதுக்கப்புறம் இரும்பு சத்துக்கள் இருக்குது நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்டிமல் காம்பவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு உடம்புல எலிகளில் எலும்புகளில் இருக்கிற சோர்ஸ் அதிகமாக இருக்க பயன்படுது. அதுக்கப்புறம் சோர்ஸ் ஆஃப் பயோ காஸ்மெஸ்டிக், இயற்கையான காஸ்மெஸ்டிக் உருவாக்க இது பயன்படுது. அதுக்கப்புறம் மண்டே காம்ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 பயன்படுத்தினாலும் பயன்படுது. அதுக்கப்புறம் இந்த ரெட் கலரில் இருக்க பாசிகள் வந்து சாப்பிட முடியாது, ஆனால் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தால் அதாவது கடலில் இருக்கிற ஆக்சிஜனாக பெருக்க இந்த வகையான பாசிகள் அதிகமாக பயன்படுது அப்படின்னா அரேபியன் சி அப்படின்னு சொல்லுவேன். கடல் பாசி வந்து ரொம்ப பயன்படுது. அதுக்கப்புறம் நோட்டிகளோ சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ப்ளூ பிரிண்ட் அலகா, அதாவது இந்த அலகான்றது பாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ளூ பிரிண்ட்னா அதாவது கிரீனும் நீளமும் சேர்ந்த ஒரு கலரில் இருக்கான்னு சொன்னாங்க. ஹியூமன் ஹெல்த்துக்கு கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்க ஹியூமன் ஹெல்த்துக்கு முக்கியமான ஒரு ப்ரொடியூசிங்காக இந்த பாசிகள் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரொடியூசிங் இந்த வகையான பாசிகள் வந்து அதிகமாக ப்ரொடியூசிங் பண்ண கண்டிங்கன்னா இந்த சைனா இந்தோனேஷியா இது ரெண்டு நாடுகள் தான் வந்து இந்த கடல் பாசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்பிட்றதாகட்டும் பெயிண்ட் ஆகட்டும் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ்ட்லேருந்து எல்லாத்து வரைக்குமே எல்லாத்துலேயும் கொஞ்ச அளவுக்கு பேஸ்ட் இந்த பாஸ் கடல் பாசிகளை சேர்க்குறாங்க. இந்த சைனாவும் இந்தோனேஷியான்றது லார்ஜஸ்ட், அதாவது கிட்டத்தட்ட 2014 ஆண்டு 20 மில்லியன் டன், அதாவது நீங்கள் பார்த்துங்க 23 மில்லியன் டன் வந்து 2014 இந்த ரெண்டு நாடு மட்டுமே உலகத்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது இதில் வந்து அதிகமாக மோஸ்ட் ஆஃப் ப்ரொடியூஸ் பண்ணதுன்னா சைனா, அது வந்து ரெட் அலகா அப்படின்னு சொல்லக்கூடிய கிரீன் அலகா, அதுக்கப்புறம் இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த கிரெட் அலகா கிரீன் அலகா வந்து நான் சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னால். ரெண்டாவது பெயிண்ட் காஸ்மெஸ்டிக், அதுக்கப்புறம் பயோ காஸ்மெஸ்டிக்னு சொல்லிட்டு எல்லாம் தயாரிக்க பயன்படுது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த சைனா வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுன்னா இந்த சைனா வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூஸ் ஆஃப் சீ வேர்ட்ஸ், அதாவது கடல் பாசிகள் விற்பதில் வந்து அதிகமான இருப்பதுனா இந்த சைனா சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 5 மில்லியன் டன் அளவுல இது கொள்முதல் பண்ணுறாங்க.
அது எப்படி பண்ணணும்னா, நம்ம கடல வந்து நம்ம உப்பு போடுறது தமிழ்நாடுல இருந்து உப்பு, அதாவது உப்பு உப்பு சாகுபடி செய்யறது, உப்புலாம் கடலாம் கொடுத்து அதை வத்த வச்சு உப்பு இருக்கும். அதே மாதிரி அவங்க நாட்டுல சில பாகங்களாம் பாத்தியா குடிச்சு அந்த தண்ணி விட்டு அதுல கடல் பாசியை வளர்ப்பாங்க. கிட்டத்தட்ட 100 ஏக்கராவுக்கு மேல இந்த கடல் பாசியை வளர்க்கறதுன்னு போனாங்க. இதுக்கு என்ன ரோப்ஸ் அண்ட் இந்த ஓஷன், இதை போட்டு இந்த இமேஜ் இருக்குல்ல, இதே மாதிரி தான் கடல் கடையில ரோப்ஸ் கட்டி அதுல இருந்து பாசிகளை வளர்ப்பாங்க. இதே மாதிரி தான் கடல் வந்து முக்கியமான யூஸ்க்காக இந்த கடல் பாசியை யூஸ்படுது. இதே மாதிரி கடல் பாசியை பத்தி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய தெரியுதுன்னா மே கீழே கமெண்ட் பண்ணுங்க. எந்த கடல் பாசியை பத்தி தெரிஞ்சுக்கணுமோ, எதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டீட்டெயிலா தெரியுமா அந்த மேல மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் புது வீடியோ சந்திப்பேன். பை பை.